ஹாய் ஹலோ வெல்கம் டு சேனல் நம்ம இன்னைக்கு திருக்குறளில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதிகாரம் பதினஞ்சாம் பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து அறத்துப்பாலில் பாலில் பிறனில் விலையம்மை தான் பார்க்க போகிறோம் சரி ஸோ குரல் எண்கள் பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி ஒன்னிலேருந்து நூற்றி ஐம்பது முடிய ஸோ இது வரைக்கும் சேனலில் பதினாலு அதிகாரம் போட்டு முடித்தாச்சு ஸோ நூற்றி நாற்பது அதிகாரம் வந்து போட் சாரி நூற்றி நாற்பது குரல் வந்து போட்டு முடித்தாச்சு அதை பார்க்கல அப்புறம் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க நம்ம சேனலுடைய டெலிகிராம் குரூப் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன் ஸோ கண்டிப்பாக அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஏன் அப்படின்னா நான் யூடியூப்பில் சில நேரங்களில் நோட்டிஃபிகேஷன்ஸ் வராமல் போகலாம் அப்படின்னு பெய்கிட்டுருக்கு நிறையா பேத்துக்கு சரியா ஸோ அப்டேஷனால் ஸோ அதனால் கண்டிப்பாக சேனலில் சேர்ந்துக்கோங்க நம்ம போடுற வீடியோஸ் அப்டேஷன் அங்கே வந்துகிட்டே இருக்கும் அதை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் வீடியோஸ் வந்து பார்த்துக்கலாம் சரியா ஸோ ஃபஸ்ட்டு குரல் போயிடலாம் நூற்றி நாற்பத்தி ஒன்றாவது குரல் பிறன் பொருளான் பெற்றொழுகும் பேதமை ஞால தரும்பொருள் கண்டாரு கெணில் சரியா ஸோ இந்த குரலுக்கு விளக்கம் பார்த்தீங்கன்னா தர்மத்தில் வாழக்கூடிய பெரியோர்கள் சரியா ஸோ தர்மம்னு சொல்லும்போது எல்லாம் தெரிஞ்சவங்க ஸோ தர்மத்தில் வாழக்கூடிய பெரியோர்கள் பிறர் மனைவியை சரியா அடுத்தவங்க மனைவியை விரும்பி அவளை தகாத முறையில் அடையணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட மாட்டாங்க ஸோ வந்து ஃபஸ்ட்டு குரலுடைய விளக்கம் ஸோ இரண்டாவது குரல் ஸோ நூற்றி நாற்பத்தி ரெண்டாவது குரல் அரண்கடை நின்றோர்கள் எல்லாம் பிறன் கடை நின்றார்க்கு பேதாரில் ஸோ இந்த குரல் விளக்கம் பார்த்திங்கன்னா அடுத்தவங்க மனைவி சரியா ஸோ பிறர் மனைவியை அடையணும் அப்படின்னு சொல்லி கீழ்த்தரமான எண்ணத்தில் அவங்க வீட்டை வாயில் அதாவது வீட்டு மொத்தத்தில் போய் நிற்கிறான் அப்படின்னா அது ஒரு பாவம் அந்த பாவம் செய்யக்கூடிய மனுஷங்க வந்து எந்த மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னா பாவம் செய்ய புரியும் தீயவரில் காட்டிலும் தீயவன் அப்படின்னு அந்த ஆளை குறிக்கும் சரியா இதான் வந்து நூற்றி நாற்பத்தி ரெண்டாவது குரலுடைய விளக்கம் ஸோ நூற்றி நாற்பத்தி மூன்றாவது குரல் விழித்தாரின் வேரலர் மன்ற தெளித்தாரில் தீமை புரிந்தோல் குவார் ஸோ இந்த குரல் விளக்கம் பார்த்தீங்கன்னா நல்லவன் அப்படின்னு நம்பி ஸோ நம்மளோட ஒய்ஃபை வந்து நல்லா பழக விடுவோம் ஸோ பழக மீன்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப்பை பழக விடுவோம் அதை அவங்க ப்ளஸ்ஸாக எடுத்துக்கிட்டு தீயை என்னத்துடன் நடந்தாங்க அப்படின்னா அந்த மனுஷன் வந்து செத்த பிணத்துக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாங்க சரியா ஸோ நம்பி ஒருத்தவங்க வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ஹெல்ப் பண்ணா அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து ஏற்றுக்கணும் அதை வந்து தப்பான முறையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து செத்த பிணத்துக்கு ஈக்குவல் இது இங்கே மட்டும் இல்லை பல விஷயங்கள் இது ஒர்க் ஆகும் சரியா ஸோ பல மேட்ரு பல விஷயங்களை வந்து இந்த லைன்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நூற்றி நாற்பத்தி நாலாவது குரல் பாருங்கள் இனத்துணைய ராயினும் எண்ணான் திணைத்துணையும் தேரான் பிறனில் புகழ் ஸோ இந்த குரல் விளக்கம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய சிறந்த ஆளுனாலும் சரி ஸோ எவ்வளோ பெரிய ஆள் ஒரு கெஸ்ட்டு எவ்வளோ பெரிய ஆள்னாலும் சரி தான் ஸோ சிறந்த ஒரு மனுஷன் இருந்தாலும் சரி அந்த மனுஷன் அடுத்தவங்க மனைவியை விரும்பி அவன் இல்லத்துக்கு போகிறான் அப்புடின்னா சரியா கண்டிப்பாக அந்த சிறப்பு எல்லாமே கெட்டு நாசமாக போயிடுவான் ஸோ கெட்டு அழிஞ்சே போயிடுவான் அதான் வந்து இந்த குரலுக்கு விளக்கம் சரியா ஸோ நூற்றி நாற்பத்தி நாலாவது குரலுடைய விளக்கம் இதுதான் ஸோ நூற்றி நாற்பத்தி அஞ்சாவது குரல் எளிதென இல்லிறப்பா நெஞ்சு மெஞ்சா என்றும் விழியாது நிற்கும் பலி ஸோ இந்த குரல் விலகம் பார்த்திங்கன்னா தனக்கு மிகவும் எளிதான செயல் என்று நினச்சி சரியா நினச்சி அடுத்த மனைவியை அடையணும் அப்படின்னு சொல்லி தவறு செய்வோம் பார்த்தீங்களா செய்ய நினைப்பான் பார்த்திங்களா அந்த நினைப்பில் மனுஷன் வந்து எந்த காலத்துலேயும் வந்து அழியாத பழியினை வாங்கி கட்டிடுவான் சரியா எந்த காலத்தையும் புரிஞ்சா எந்த காலத்தையுமே அழியாத ஒரு பழியை வந்து அந்த மனுஷன் வந்து வாங்கி நாசமாக போயிடுவாங்க சரியா ஸோ கெட்டு போயிடுவாங்க அதான் வந்து இந்த குரலுக்கு விளக்கம் ஸோ நூற்றி நாற்பத்தி ஆறாவது குரல் பகை பாவம் அச் சாரி பகை பாவம் அச்சம் பலி என நாங்கும் இகவாவும் இல்லறப்பான் கண் ஸோ இந்த குரல் விளக்கம் பார்த்தீங்கன்னா அது பகை அப்புறம் தீய செயல் அச்சம் பலி சரியா இந்த நாங்குமே அடுத்தவே மனைவி ஸோ பிற மனைவியை வந்து விரும்பினவுடன் நீங்காது நிலத்து நிற்கும் நீங்கள் வந்து அடுத்த மனைவியை நீங்கள் நினச்சிட்டீங்க அப்படின்னா சரியா ஸோ மைண்டில் வந்து அடுத்த மண் அடுத்தவங்க ஒய்ஃபை சரியா ஸோ அடுத்தவங்க ஒய்ஃபை வந்து தப்பா நினச்சிட்டிங்க அப்படின்னா இந்த பகை தீய செயல் அச்சம் பழி நாங்களுமே வந்து நீங்காமல் உங்க கூடையே வந்துக்கிட்டே இருக்கும் சரியா அது பகை தான் அது ஒரு தீய செயல் தான் அது அச்சமான செயல் தான் அது பழி வரக்கூடிய செயல் தான் அது சரியா அடுத்த ஒய்ஃபைன்னு நினச்சிங்கன்னா நாலுமே உங்க கூட வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நூற்றி நாற்பத்தி ஆறாவது குரல் ஸோ நூற்றி நாற்பத்தி ஏழாவது குரல் பாருங்கள் அறநிலன் இல்வாழ்வான் நும்பான் மேன்மை நயவாதவன் ஸோ இந்த குரல்களுக்கும் பார்த்தீங்கன்னா பிற மனைவியை வந்து விரும்பாமல் சரியா ஸோ அடுத்தவங்க மனைவியை வந்து விருப்பப்படாமல் தற்காலிகமாக சரியா ஸோ செய்து தன் மனைவியிடம் வாழ்பவன் சரியா அடுத்தவங்க மனை சொல்லணும் சொல்லுன்னா அடுத்தவங்க நினைக்காம நினைக்காமல் தான் மனைவியோட ஹாப்பியாக வாழ்ந்துட்டு அது மட்டும்தான் நல்ல இல்லறத்தை நடத்துபவன் என்று அர்த்தம் புரிஞ்சா ஸோ நூற்றி நாற்பத்தி எட்டாவது குரல் பாருங்கள் பிறன்மனை நோக்காத்து பேராண்மை சான்றோர்க்கு கரன் என்றோ ஆண்டோ ஒழுக்கு சரியா இந்த குழு விளக்கம் பார்த்திங்கன்னா அடுத்தவங்க மனைவி சரியா ஸோ பிறன் மனைவியை மனதாலும் நினைக்காம சரியா மனசில் நினைக்காம நல்ல ஒழுக்கத்தோடு அறிவு நிறைஞ்ச சான்றோருக்கு உயர்ந்த ஒழுக்கமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா அதுவே வந்து ஒரு பேராண்மை அர்த்தம் ஸோ அடுத்தவங்க ஓய்வு நினைக்கிற நீங்கள் தான் நீங்கள் தான் ஆண்மை பெரிய ஆளு சரியா பேராண்மை இதான் வந்து நூற்றி நாற்பத்தி எட்டாவது குரலுடைய விளக்கம் ஸோ நூற்றி நாற்பத்தி ஒம்பதாவது குரல் பாருங்கள் நலக்குரியார் யாரனின் நாம நீர் வைப்பின் பிறர் தோல் தோயாதார் ஸோ இந்த குரல் விளக்கம் பார்த்திங்கன்னா கடல் சூழ்ந்த இந்த உலகத்தில் சரியா ஸோ ஃபுல் கடல் தான் நமக்கு நம்ம லேண்டில் ஜாஸ்தியாகிட்ருக்கு ஸோ கடல் சூழ்ந்த இந்த உலகத்தில் அடுத்தவங்க மனைவியை பார்க்கல அப்படின்னா அந்த மனுஷனுக்கு எல்லா நன்மைகளும் வந்து சேரும் அதான் இந்த குரலுக்கு விளக்கம் சரியா ஸோ நூற்றி ஐம்பதாவது குரல் அரண்வரையாக அரண்வரையா நல்ல செய்யணும் பிறன்வரையால் பெண்மை நயவாண்மை நன்று ஸோ இந்த குரல் விளக்கம் பார்த்திங்கன்னா அடுத்தவங்க மனைவியை அடைய நினைக்காமல் இருக்கக்கூடிய வந்து உண்மையிலேயே இதை தவிர்த்து வேறு தீய செயல் பண்ணாலும் கூட செஞ்சாலும் கூட அவன் நல்லவன் அப்படின்னு சொல்லி மதிக்கப்படுவான் இதான் வந்து நூற்றி ஐம்பது குரலுடைய விளக்கம் ஸோ ப்ரொனவுன்சியேஷன் சில இடங்களில் வந்து கட்டாயிருக்கும் மீன்ஸ் குரலில் வந்து ஸோ ரெண்டு கேப் விழுந்து ரெண்டு மிக்ஸ் பண்ணி படிக்க மாதிரி இருக்கும் அது கொஞ்சம் மிஸ் இருக்கலாம் சரியா அதான் வந்து டிஸ்பிளே வந்து உங்கள் குரலை வந்து கொடுத்துருக்கேன் ஸோ விளக்கத்தை மட்டும் தெளிவாக கவனிச்சிக்கோங்க குரலை எளிய வச்சு படிச்சுருங்க சரியா ஸோ ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிட்டுறேன் இது வந்து அடுத்தவங்க மனைவி அப்படி வந்து குரல்லாம் பேருக்கு இது அடுத்தவங்க மனைவி மட்டும் இல்லை ஸோ லவ்வர்ஸ்க்கும் இது பொருந்தும் அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிட்றேன் ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுக்கோங்க அடுத்த கஷ்டத்தில் பார்க்கலாம் தேங்க்யூ